விரைவுச் செய்திகள். தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி இரண்டாவது சுற்று முகாமை வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடலூர் மாவட்டம் பெத்தநாயக்கன்குப்பம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இம்முகாமில் 350 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மேலும் 1500 ஆடுகளுக்கு குடல் புழு நீக்க மருந்து வழங்கப்பட்டது. ஆட்கொல்லி தடுப்பூசியும் போடப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம், காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 10 ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வருமுன் காப்போம் திட்டம் மக்கள் நலன் கருதி மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் பூதமங்கலத்தில் வருமுன் காப்போம் முகாமை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் மருத்துவ பரிசோதனை செய்து தங்கள் உடல்நலனை பேணிக் கொள்ள வேண்டும் என்றார். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் மக்களை தேடி மருத்துவம் மற்றும் வருமுன் காப்போம் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேசுதி சரவணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த பாரம்பரிய கலைகளின் சிறப்பினை வெளிப்படுத்தும் வகையில் திரளான கலைஞர்கள் பங்குபெறும் பிரம்மாண்ட கலை விழாவை நடத்துவதற்காக 91 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆண்டுதோறும் சென்னையில் நடத்தப்படும் இந்த 3 நாள் கலை விழாவின் செலவுக்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னையில் நடத்தப்படுவதைப் போன்று மதுரை, திருச்சி, கோவையிலும் பல்வேறு கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்திட வேண்டும் என்று இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ் பண்பாடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தினார். இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கும் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை இணையவழி மூலம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தின் வாயிலான மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் இளநிலை பட்டய சான்றிதழ் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் SC ST விண்ணப்பதாரர்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது. வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் கொண்டுவரும் திட்டங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த ஊடகங்கள் முன்வர வேண்டும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் வேலூரில் ஊரக ஊடகவியலாளர் பயிலரங்கம் நடைபெற்றது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய ஆட்சியர், கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஏற்றத்தாழ்வுகளால் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு கிடைப்பதில் சிக்கல்கள் இருந்ததாக கூறினார். சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் ஊடகங்கள் வாயிலாக இவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் அவை களையப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தாா்.